உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்திய தொழில்நுட்பத்துறை முன்னணியில் உள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்திய அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அறிவியல் பூர்வமான கற்றலுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய மையமாக இந்தியாவை மாற்றுவதற்காக அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னோடியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இந்தியா மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஆழ்கடல் ஆராய்ச்சியிலும் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளை கேட்டுக்கொண்டார். எஜுகேஷன் செக்டர் மே ஜோ யே பத்லாவ் கியே ஜா ரஹே ஹே இன்கோ காம்ப்ளிமெண்ட் கர்னே கே லியே அடல் இனோவேஷன் மிஷன் பி ஷுரூ கியா கயா ஹே யே மிஷன் இன்க்வைரி கோ என்டர்பிரைஸ் கோ इनोवेशन को एक प्रकार से सेलिब्रेट करता है. इसके तहत देश भर के अनेक स्कूलों में अटल टिंकरिंग लैब्स तैयार किए जा रहे हैं, जो इनोवेशन के नए प्लेग्राउंड सिद्ध हो रहे हैं. इन लैब्स से हमारे स्कूलों में साइंस से जुड़ा इंफ्रास्ट्रक्चर बेहतर हो रहा है. இந்தியர்களின் திறமை மற்றும் நாட்டின் புதுமையான கண்டுபிடிப்புகள் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்ய முன்வருமாறு உலக நாடுகளுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை, மாசு, மண்தரம், உணவு பாதுகாப்பு போன்ற பல சவால்கள் நமது நாட்டில் நிலவுவதாக குறிப்பிட்ட பிரதமர், இதற்கு நவீன அறிவியலில் தீர்வு உள்ளது என்று தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவியலை மேம்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்று கூறிய அவர், இன்று அறிவியல் என அழைக்கப்படுவது நாளை தொழில்நுட்பமாக மாறும் என்றார்.